என் அன்பு செல்லமே, உன் இல்ல வாழ்க்கையில் நீ துளைத்த நிம்மதியை பல மடங்காக்கி நான் தருவேன். ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன், கலங்காதே. உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக ஆக்கப் போகிறேன். உங்களால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான நிலையிலேயோ அல்லது பிரச்சனையிலேயோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு பொறுமையாக இருங்கள். எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று நம்பிக்கை வையுங்கள். உனக்கு தாயும் நானே, தந்தையும் நானே, உனக்கு எல்லா உறவும் நானே. நீயும் அப்படிதான் நினைக்கிறாய், நானும் அப்படிதான் நினைத்து கொண்டு உன் கூட இருக்கிறேன். பிறகு எதற்கு கவலை? கவலையை தூக்கி எறி. கவலை வேண்டாம், உன் வாழ்க்கையை களை கட்டப் போகிறது. உன் வீடு கஜானா வழிந்து கொட்டப் போகிறது. சந்தோஷமாக இரு. இந்த சாய்நாதன் அருளால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மன மகிழ்ச்சியை அள்ளித்தரும் நாட்கள் நெருங்கிவிட்டது. என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கிருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். எந்த ஜென்மத்தில் நீ புண்ணியம் செய்தாயோ என்னிடம் நெருங்கி வந்துவிட்டாய். இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. உன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்பாய் அல்லவா. உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கும், நல்ல மாற்றங்கள் நிகழும். சந்தோஷமாக இரு. எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கே தெரியும் நான் நல்லதை தான் உனக்கு செய்வேன் என்று. கவலை வேண்டாம், தைரியமாக இரு, எல்லாம் உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.